கல்லங்க அவனுங்க எதிர்பார்த்துறாத பயங்கரமான காரியம் யாருக்கு செய்வார்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவர். அறியாமையினால என் ஜனங்கள் அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள், அறியாமையினால மற்றவங்களையும் அழிக்கிறாங்க. இந்த இடத்துல மத வெறியர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? எதிர்பார்த்துறாத பயங்கரமான காரியங்களை செய்கிறார். மத வெறியர்கள், பரிசேயன், சதுசேயர், வேதபாரகர். இந்த பரிசேயனா இருந்தான் பவுல், நான் பென்யமீனன், தமஸ்கு பட்டணத்தான், ஸ்திரீகளை பெண்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை இழுத்து கொண்டு தரதரனை இழுத்துட்டு வந்து அவங்கள சிறைச்சாலையில் போட்டான். சேவான கொண்டவன், மத வெறியன். நல்ல கவனிங்க, அவன் வாழ்க்கையில கூட தேவன் இடைப்படுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட மத வெறியர்களா, தேவனுடைய உறவு அறியாதவர்கள் மத வெறியர்களை, பாரம்பரியங்கள், எப்பவும் எதையாவது தேவனுக்கு செய்யணும் செய்யணும் செய்யணும், நோ நோ நோ, அழுத்தத்தோடு நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இளைப்பாறுதல செய்யுங்க, தேவ அன்புல ஏவப்பட்டு செய்யுங்க. தேவன் என்ன நேசிக்கிறார் என்கிற 100% உணர்வோடு அப்பாவுடைய அரவணைப்புல இருந்து நீங்க ஊழியம் செய்யுங்க. அதான் ஊழியம். ஊழியம்னாலே நிரம்பி வழிகிறது, தேவனுடைய அன்பு நிரம்பி வழிகிறது, தேவனுடைய மனதுருக்கம் நிரம்பி வழிகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. அதுல இருந்து நான் செய்யறேன். சவுலுங்க தன்னை தன்னை மூடன் தன் உடலை அலக்கழிக்கிறான், மூர்க்கன், பெரும் பாதகன் சவுல் அப்படிதான் இருந்தான். தேவன் அவனை மாற்றினார், அவனை சந்தித்தார். பயங்கரமான எதிர்பார்த்துறாத பெரிய காரியங்கள் அவனை கொண்டு சபைகளை கட்டினார். சபைகளை இடித்தவன், குடும்பங்களை இடித்தவன், அவனை கொண்டு கட்ட சபைகளை கட்டினார். பவுல் செயல் உள்ள பூரித்து இருக்கிறது குறித்தியரே, உங்களை குறித்து நான் இடரல் அடையவில்லை, ஆசையாய் தொடர்கிறேன். மத வெறியர்கள் வாழ்க்கையில மத சடங்காச்சாரம் பாரம்பரியம், தேவன் என்ன அடிச்சுருவார், தேவன் என்ன நொறுக்கிடுவார், காலையில 3 மணிக்கு எந்திரிச்சலன்னா அன்னைக்கு விளங்காது, நோ நோ நோ, அப்பா உன்னை நேசிக்கிறேன். சில நேரம் தான் நம்ம நான் 2 மணிக்கு எந்திரிக்கிறேன், சில நேரம் 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஆனால் அப்பா அவனுடைய அன்பு எப்பவும் என் கிரியைகள் அவருடைய அன்பை பாதிக்காது. என் கிரியைகள் நல்ல கிரியைகளோ கெட்ட கிரியைகளோ அவருடைய அன்பை பாதிக்க விளைவு இருக்கு. கெட்ட தவறு செய்யும்போது சில விளைவுகள் குடும்பத்தாருக்கு மற்றவர்களுக்கு உண்டாகும். ஆனால் அப்பாவுடைய அன்பு மாறவே மாறாது. அப்பாவுடைய அரவணைப்பு மத வெறியர்களாய் இருந்த நம்மை, பாரம்பரிய கட்டுகளால் இருந்த நம்மை மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.